திருவள்ளூர் அருகே மயக்க மருந்து கொடுத்து இளம் பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்த நபரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கிளிக்கோடி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லம்பரசன். இவர் தனது மனைவியின் தோழியான இந்துவிற்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை வீடியோவாக எடுத்து இந்துவை மிரட்டி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனால் கர்ப்பமான இந்துவிற்கு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தனக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து கும்மிடிப்பூண்டி மகளிர் காவல் நிலையத்தில் இந்து புகார் அளித்ததாகவும் ஆனால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்துவின் வாழ்க்கையை சீரழித்த சிலம்பரசனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வீட்டில் யாரில் சமைக்கலாம், என்ன பண்ணணும், ஏதோ மழை மருந்து ஏதோ ஒன்று தூசி கலந்து கொடுத்து அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை செல்லில் கேமரா ஏற்றி வச்சுருந்து 7 மாதத்தில் தான் எனக்கு தெரிய வந்தது. எங்கள் பொண்ணு முழுவாமல் இருக்கிறாங்க, அழுது பொண்ணு. இந்து என்ற பெண்மணியை சக தோழியின் கணவரான சிலம்பரசன் சென்னா ஏழுமலை வீட்டில் ஆள் இல்லாதப்போ கூல்ட்ரிங்க்ஸில் மருந்து கலந்து கொடுத்து இவரை பலவந்தமாக கற்பழிச்சிருக்காரு. அதை தன்னோட செல்ஃபோனில் படம் எடுத்து மிரட்டி மிரட்டி பல முறையை கற்பழித்து அதன் விளைவாக அந்த பெண்ணு வந்து கர்ப்பமாயிருக்காங்க. இது குறித்து மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கும்மிடிப்பூண்டி அவர்களிடம் வந்து 14/11/2018 புகார் கொடுத்துருக்காங்க. புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர் அவர்கள் வந்து இந்த பெண்ணை அலக்கழிச்சிருக்காங்க.